களையெடுப்பு செய்தியிலே மற்றொரு செய்தி, ஃபோர் ஸ்டார் ஸ்டுடியோ, அதில் வந்து நிறைய செய்திகள் நம்ம அவருக்கும் பதிலடி கொடுத்துருக்குறோம். இதில் வந்து மறுபடியும் ஒரு செய்திக்கு பதிலடி கொடுப்பதற்காக வந்திருக்கிறோம். இவர் வந்து தன்னுடைய செய்தியில், யூடியூப் சேனலில், ஃபோர் ஸ்டார் ஸ்டுடியோங்கிற யூடியூப் சேனலில், இயேசு கடவுள் இல்லை என்று வேதம் கூறுகிறது அப்படிங்கிற தலைப்பில் பேசியிருக்கிறார். ரொம்ப காமெடியாக இருக்குது. இந்த தலைப்புக்கே இனி இவ்வளோ எக்ஸ்பிளைன், அவருக்கு கொடுத்த ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் சொல்லலாம். இந்த தலைப்புக்கே மறுபதிவு, இதிலே எல்லாம் முடிஞ்சு போச்சு. நல்லா கவனிங்க, இயேசுவே கடவுள் இல்லை என்று வேதம் எங்கேயும் சொல்லலை. பிசாசுகள், சாத்தானு சம்பந்தப்பட்டவர்களே இயேசு தான் கடவுள் என்று அறிக்கையிடுகிறார்கள். பாப்மா பாருங்க, பிசாசு கடவுள் என்று அறிக்கையிடுகிற வசனங்கள், மார்க்கு சுவிசேஷம் 4 அதிகாரம், அதில் 3வது வசனம், 6வது வசனம், 8வது அதிகாரத்தில், 29வது வசனம், மார்க்கு சுவிசேஷம் 3வது அதிகாரம், 11வது வசனம். சரிங்களா, இது வந்து இதில் எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவ மதம் வந்து சிவனை வழிபடுகிறது. ஆமாம், உண்மைதான், 2வது ஆதாமாகி சிவனை வழிபடுகிறது. ஏன்னா எங்களை பொறுத்தவரையில் சிவன் என்பது ஆதாமைத்தான், எபிரேயத்தில் ஆதாம், தமிழில் சிவன், இப்படி தான் நம்ம சொல்லிட்டு வரோம். ஆதாம் என்கிற ஒரு காரியத்தில் இருந்தால் 2வது ஆதாமாகி இயேசு கிறிஸ்து பிறந்தார். அதே மாதிரி இயேசு 2வது ஆதாமை தான் கிறிஸ்துவர் வழிபடுகிறார்கள். நீங்கள் அதை அப்படியே வச்சுக்கொள்ளலாம். ஒன்றே குலம், ஒருவனே தேவன், அந்த தேவன் சிவன். உண்மைதான், இந்துக்களுக்கு, இந்து மத நம்பிக்கைகளில் இருக்கிறவங்களுக்கு, தமிழர்களுக்கு சிவன் தான் கடவுள். ஏன்னா ஆதாமிலிருந்து எல்லா மக்களும் வந்தாங்க. அவன் தான் முதல் தகப்பன். அதனால் முதல் தகப்பன் வந்த எல்லாருமே அவரை கடவுளாக கும்பிட்ற தவறே கிடையாது. ஆனால் அந்த தலைமுறையில் கடவுள் நேரடியாக ஒரு 2வது ஆதாமாகிய சிவனாக வந்தபடினாலே முதல் சிவனை கும்பிட வேண்டிய தேவை கிடையாது. ஏன்னா முதல் சிவனை, முதல் ஆதாமை விட 2வது ஆதாமம் வந்து பேர் பெற்றவர், சிறந்தவர் என்பதனால அவர் தான் ஒரே கடவுளாக இருக்கிறார். இந்த ஒன்றே குலம், ஒருவனை தேவன் சொன்னால், ஆதாமு பிறந்த காலத்தில் ஒரே மொழிதான் இருந்துச்சு, தமிழ் தான் பேசிகிட்டு இருந்தாங்க, ஒரே ஜாதி தமிழ் ஜாதி, அதனால் கல்தேர்கள் என்கிற பேரில் இருந்தாங்க. அதனால் எல்லாருமே சேர்ந்து ஒரே காரியமாக இருந்ததுனால அந்த காரியத்துக்கு எல்லாம், தமிழர்களுக்கெல்லாம் சிவன் கடவுளாக இருந்தார். இன்றைக்கி அப்படி கிடையாது. 11வது அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் ஆண்டு மொழிகளை, பாஷைகளை, எல்லா குலங்களை உடைச்சிட்டார் இல்லையா, அதனால் அதெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ள முடியவே முடியாது. ஆதாம் வந்து மனிதன், அவனே ஆதி தகப்பன், இயேசு கடவுள். நல்லா புரிஞ்சுருங்க. சரி, இவர் வந்து இயேசு வந்து கடவுளாக நம்புகிறாராமா, ஆனால் அவருடைய பேர் வந்து இயேசு கிடையாது, அவருடைய பேர் வந்து என்ன, லெசோஸ் அப்படிங்கிற பேரில் கொடுத்துருக்காங்க. லெசோஸுங்கிற பேரில் இருக்கிற இயேசுவை வந்து எப்படி நம்ம இயேசுன்னு கும்பிட்டா கரெக்டாக போகும் அப்படிங்கிற நிறைய விளக்கமும் சொல்கிறாரு. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், தமிழ் பாஷையில் யா, எபிரேய பாஷையில் யா சேர்ந்து வரும், ஆனால் இங்கிலீஷ் பாஷையில் யாங்கிறது வராது, ஜேனு வரும். யாக்கோபுங்கிறத ஜாக்கோபு, ஜாக்கப் அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. அந்த மாதிரி இப்போ என்னுடைய பேர் வந்து ஜெகன், தெலுங்கில் வந்து ஜெகன் அப்படிம்பாங்க, அதாவது JEGAN. தெலுங்கில் அதே பேர் வந்து JAGAN எழுதுவாங்க. அதாவது மொழியை பொறுத்து, இடத்தை பொறுத்து ப்ரொனன்சியேஷன் மாறுபடுகிறதுனால இந்த காரியங்களை தவிர, இப்போ யெசுவா அப்படின்னு சொல்லி எபிரேயத்தில் இருக்குது, அதான் ஒரிஜினல் பேர். கிரேக்கத்தில் எழுதப்பட்டுச்சு, மொழி மாற்றம் செய்யப்பட்டுச்சு, ஒரிஜினலாக புதிய ஏற்பாடு வந்து எபிரேயத்தில் எழுதப்பட்டுச்சு. ஆனால் அந்த எபிரேயத்தில் எழுதப்பட்ட மூலப்பிரதி வந்து காணாமல் போனதுனால, அதை பின்தழுவி தழுவி எழுதுனதான கிரேக்க பைபிள் இருந்ததுனால அதை வச்சு கொண்டு வர்றாங்க. எந்த பாஷையில் எழுதப்பட்டிருந்தாலும் வேத ஆராய்ச்சியாளர்கள்லாம் அதை மொழிபெயர்க்கும் போது யெசுவாங்கிற பேரில் தான் சொல்லியிருக்காங்க. அந்த யெசுவாங்கிற அந்த எபிரேய பேர் தான் தமிழில் நம்ம இயேசு என்று சொல்கிறோம். இல்லை, எந்தவித தவறும் கிடையவே கிடையாது. மொழிபெயர்ப்புலாம் குழப்பம் வரல, மொழிபெயர்க்கப்பட்ட நாள் நிலைமை அந்த காரியங்களை வச்சு மொழிபெயர்ப்பு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. தமிழ் வேதாமத்தில் ஒரு 1% தப்பு இருந்தால், தெலுங்கு வேதாமத்தில் 50% தப்பு இருக்குது. ஏன்னா மொழிபெயர்ப்பு வந்து ஆங்கிலேயர்கள், எபிரேயர்கள் இருந்து சொல்லி கொடுத்து தமிழில் தெலுங்கில் எழுதுனாங்க, எல்லா மொழியும் எழுதுனாங்க. அப்போ இங்கே உள்ளவங்க எந்த மாதிரி, அதை எந்த கோணத்தில் கேட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா. எந்த மொழியில் எந்த ஆங்கிளில் கேட்டு எழுதுனான்னு சொல்ல முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா, மலைத்தேன் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்குது. இப்போ தமிழில் 2 வார்த்தை, மலைத்தேன் அப்படிங்கிறது. மலைத்தேன் அப்படின்னா மலையில் விளைகிற தேன், மலையில் கிடைக்கிற தேன். மலைத்தேன் அப்படின்னா
நான் வந்து மலைச்சு போயிட்டேன்ப்பா ஒரு விஷயத்தை பார்த்து அப்படின்ட்டு. அப்போ மலைத்தேன்னாலும் மலைத்தேன் அப்படின்னாலும் ரெண்டும் ப்ரொனன்சியேஷன் ஒன்று தான், ஆனால் அர்த்தம் வேறு இருக்கு இல்லையா. அந்த மாதிரி எபிரேயத்தில் பிறந்து அதிலே வளர்ந்து அந்த சாமியை இருக்கிறவங்க மட்டும்தான் எபிரேயத்தை வந்து தெளிவான முறையில் மொழிபெயர்த்து எழுத முடியுமே தவிர, எபிரேயத்தை சொல்லி கற்றுக்கிட்டு தமிழ்நாட்டிலே ஒருத்தர் எழும்பி எபிரேயத்தை கற்றுக்கிட்டு எபிரேய வேதம் எழுதினாலும் அதில் உள்ள மிக முக்கியமான கருத்தை புரிந்து கொள்ளவே முடியாது. நிறைய பேர் எபிரேய ஸ்காலர் வர்றாங்க, கிரேக்க ஸ்காலர், அவருக்கு வந்து ஒரிஜினலாக எழுத முடியாது. ஏன்னா அது வேறு, தமிழ்லே பிறந்து வளர்ந்தவங்களுக்கு தான் தமிழோட ஆணி வேற புரிஞ்சு கொள்ள முடியும். ஒரு ஆள் பிழைக்க வந்து தமிழை கற்றுக்கிட்டு தமிழை படிக்கணும் முடியவே முடியாது, அதில் சூட்சங்களை அறியவே முடியாது. இதை புரிந்து கொள்ள வேண்டும் நண்பரே. நீங்கள் வந்து சிவன் தான் கர்த்தர்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் தப்பு. சிவன் வந்து என்றைக்கும் கர்த்தராக முடியாது, கர்த்தாவாக மாற முடியும். கர்த்தாக்கள் அது வேறு, ராட்சதர்கள் கர்த்தாக்கள் அது வேறு, கர்த்தர் என்பது கடவுள். ஓகேங்களா. அது இல்லாமல் ஆதாம் வந்து மனிதன், கடவுள் வந்து இயேசு, அதை நல்லா புரிந்துக்கிடுங்க. ஆண்டவர் ஒளியாக இருக்கிறார். நீங்கள் வந்து 1 Timothy 4:16 நீங்கள் சிவனை குறிப்பிடுறீங்க, ரொம்ப சந்தேகம், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தேவன் ஒளியாக இருக்கிறான்னா இயேசு ஒளியாக தான் இருக்கிறார், சிவன் ஒளியாக கிடையாது, இருளாக இருக்கிறார். புரியுதுங்களா, இருளான இடத்தில் வாசம் செய்கிறவன். அப்புறம் சிவன் அப்படின்னா சி என்றால் சிவப்பு, வா என்றால் வாயு. சிவப்புங்கிறது ஒளியை குறிக்கிறது, வாயுனா ஆவியை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களை ஒரு விஷயத்தை புரிஞ்சு வைக்கிறேன், சி என்றால் சிவப்பு தான், ஆதாம் என்றால் சிவந்த மண் என்று பொருள். சிவந்த மண், சிவந்தவன், சிவன், சரிங்களா. ஆதாம்னாலும் சிவன் தான், சிவன்னாலும் சிவன் தான், ரெண்டு பேருமே ஒரே ஆள் தான். சிவந்த மண்ணில் இருந்தாலே செம்மண்ணில் உருவாக்கப்பட்டதுனால சிவந்தவர்களாக இருந்தாங்க, அதான் அதுக்கு பொருள். சி என்றால் ஆத்மாவை குறிக்கிறது, சிவந்தவன். ரெண்டாவது வந்து வா, வா என்பது வாயு, வா என்பது ஆவியை குறிக்கிறது. இம் என்பது உடலை குறிக்கிறது, ஆவி ஆத்ம சரீரம் சிவனு, அதாவது ஆதாமுக்கு ஆண்டவர் கொடுத்தார் என்பது இதில் தெளிவாக தெரிகிறது. ஞானஸ்தானம் கூட பிதாகுமார் பரிசுத்தாயன் என்ற பேரில் தான் கொடுக்கிறார்கள், இயேசு என்ற பெயரை உச்சரிப்பது இல்லை. நல்லா புரிந்து கொள்ளணும் நண்பரே, சிவ இயேசுங்கிற நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டுச்சு, பிதாகுமாரன் பரிசுத்தாவியர் ஆவியானவருடைய நாமத்திலையும் கொடுக்கப்பட்டுச்சு. பிதாகுமாரன் பரிசுத்தாவியானவர் நாமத்தில் புறஜாதிகளாக நமக்கு கொடுக்கும் பொழுது இயேசு என்கிற நாமத்தில் யூத ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. இது வேதத்தில் தெளிவாக இருக்குது, நீங்கள் வேத சரியாக படிக்காத அந்த பிரச்சனை. கிறிஸ்தவருக்கு இந்த குழப்பம் இருந்துகிட்டே இருக்குது, அது ஒன்றும் பண்ண முடியாது. சிவன் என்பது நேரடியாக பிதாவின் நாமம் சொல்கிறாரு, சிவன் என்பது நேரடியாக பிதாவின் நாமம் கிடையவே கிடையாது. பிதாவின் நாமமாகிய நிழலாக இருக்கிறது, பிதா எப்படி பரலோகத்தில் அப்படி இருக்கிறாரோ அந்த மாதிரி சிவன் வந்து பூமியில் தன்னுடைய மதத்தில் பிதா மாதிரி எல்லாருக்கும் பிதா மாதிரி இருக்கிறார். புரியுதுங்களா, அதாவது பூமிக்குரிய ஒரு பிதா, கடவுளுக்குரிய பிதாவில் பூ மக்கள், மக்கள்னால் எல்லா மக்களும் இவருடைய ரத்தத்திலேருந்து பிறந்தவங்க. முதல் தகப்பனே ஆதாம் தானே, சிவன் தானே. அப்போ அவனோட ரத்தத்திலேருந்து பிறந்தனால அவன் வந்து என்ன பண்ணுறான், எல்லாருக்குமே அவன் வந்து ஒரு முக்கியமான ஆளாக மாறுறான். சிலுவையில் அறையப்பட்ட மூவரில் நடுவில் இருந்தவர் லசோஸ் கள்ளர்களில் இருவரில் ஒருவராக இயேசுவாக இருக்கலாம் அப்படிங்கிறாரு. இது வந்து இந்த வருஷத்தில் ஒரு பெரிய ஜோக்கு, காமெடியாக இருக்குது. இதுக்கு வந்து என்னெல்லாமோ உங்களுடைய வீடியோ செய்தியில் அந்த 9:58 உதாரணம்னு சொல்கிறீங்க, லசோஸை வணங்குறது தான் முக்திக்கான வழின்னு சொல்கிறீங்க. இது உங்கள் இந்து மக்களுக்கு சொல்லுவீங்க, உங்களை நம்புகிறவங்களும் சொல்லுவீங்க, அதெல்லாம் முக்திக்கு வழி கிடையாது. யெசுவா என்கிற இயேசுவின் பேரில் தான் முக்திக்கு வழி இருக்குது, ரட்சிப்பே அங்கே தான் உருவாகுது. எந்த பிசாசை கொண்டு வந்து முன்னால் நிறுத்தினாலும் இயேசுங்கிற நாமத்துக்கு தான் பிசாசு பயப்படுது. நீங்கள் உங்கள் பேரெலாம் சொல்லி பாருங்கள், யாராக பயப்படுறாங்களா பார்ப்போம், எவ்வளோ பயப்பட மாட்டான். எந்த பிசாசும் 30 கோடி தேவதைகள் பேரை சொன்னால் பயப்படவே பயப்படுது. அதனால் இந்த இதெல்லாம் வந்து என்ன நிறைய செய்திங்கன்னு பேசுகிறீங்க, இயேசுவின் பெயரும் தேவ ரகசியம் சொல்லுங்கிற தலைப்பிலையும் பல்ட்டி அடிச்சுலாம் பேசுகிறீங்க. உங்களுக்கே அது சரியாக புரியலை, புரியாத போது ஏன் நண்பரை நீங்கள் வந்து பேசுகிறீங்க. அதனால் கிறிஸ்தவ மக்களே, இந்த மாதிரி ஹிந்து மக்களாக இருக்கிறவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும், சரியான வெளிப்பாடு இல்லாமல், படிப்பறிவு இல்லாமல், தொல்பொருள் ஆராய்ச்சி இல்லாமல் பேசுகிறதா இந்த மாதிரி காரியங்களுக்கு நீங்கள் வந்து உதவி செய்யாதீர்கள். இதை வந்து அப்படியே நம்பாதுங்க, ஏன்னா எதுவுமே வேதத்தில் ஆதாரம் கிடையாது. நம்ம சொன்னதுக்கு வேதத்தில் ஆதாரம் இருக்குது, சகோதர சொன்னதுக்கு ஆதாரம் கிடையாது. நிஜம் வேறு, நிழல் வேறு, ஒரிஜினல் வேறு, ஜெராக்ஸ் வேறு. ஒரிஜினல் ஜெராக்ஸையும் கம்பேர் பண்ணவே முடியாது. உண்மை என்றும் அழியாது, பொய் எப்பவும் அழிந்து போய்கிட்டே இருக்கும். அதனால இதை உருவாக்குறதுக்கு பல பொய்யானவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள், வேத புரட்டர்கள் வந்து கொண்டிருப்பார்கள். களையெடுப்பு செய்தியில் மற்றும் செய்தியில் நம்ம காணும் வரை உங்களுக்கு விடைபெறுவது விடுதலை புறா பிரான்சிஸ் ஜெகன்.